Hi friends, in the video, we will talk about the nature of Indian economy. In the topic of part 2 video. So, part 1 is the syllabus the first topic, nature of Indian economy. In the topic, we will talk about already in part 1 5 questions of discussion. Remaining 3 questions are in the topic related, we will book the facts. So, exam based on the facts in the video. This is the group 1 2019 question. Which among the following are the major reasons for driving out sourcing? So, this is the Tamil part. You clear away. Kide Kuripida Patula Vegalil, Veli Adarangale, Irupadarkana, Mukia Karanangal. Veli Adarangalna in the FDA. So, where are you going to invest in India? Inverse Pantra the Kana, main on a source and a Apida question cater Kanga. இதுக்கு first technological innovation இருக்கணுமா தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் இருக்கணுமா அப்படினு கேட்டிருக்காங்க and second one economic emergence of developing nations வளரும் நாடுகளில் பொருளாதார முன்னேற்றம் சோ அது ஒரு வளர்ற கண்ட்ரியா இருக்கணும் அப்படினு சொல்றாங்க third one the knowledge based economy அறிவு சார்ந்த பொருளாதாரமா இருக்கணும் favorable balance of payment சாதக வாணிப சூழ்நிலை இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு ஆப்ஷன்ஸும் தேவைதான் ஆனா நமக்கு ஆன்சர்ல பாத்தீங்கன்னா 1 2 4 2 1 2 3 வந்து கண்டிப்பா தேவை 1 3 4 விட 1 2 3 வந்து கண்டிப்பா தேவை ஏன்னா அந்த कंट्री வந்து ஒரு வளர்ற कंट्रीயா இருக்கணும் அப்படினா தான் அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சோ அதனால இதுக்கு வந்து ஆன்சர் பாத்தீங்கன்னா 1 2 and 3 சோ நீங்க வந்து எகனாமிக்ஸ் நிறைய ஃபேக்ட்ஸாவும் படிப்பீங்க பட் எகனாமிக்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி क्वेश्चंस தான் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா நம்ம இதுவரைக்கும் பார்த்த எகனாமிக் क्वेश्चंस எல்லாமே அனலைஸ்டு பேஸ்டா தான் கேக்குறாங்க சோ நீங்க அனலைஸ் பண்ணி படிச்சாதான் இந்த மாதிரி क्वेश्चन தான் ஆன்சர் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரூப் 4 ல கேட்ட எகனாமிக்ஸ் क्वेश्चन தான் இந்த டாபிக்ல இருந்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க as per G20 surveillance note indian economy is to grow at a dash in the year 2020 So, in the G20 மாநாடு தான் நடக்கும்ல அவங்க வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு कंट्रीக்கும் இந்த அளவுக்கு growth ஆகும் அப்படி தான் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிடுவாங்க அதுபடி பாத்தீங்கன்னா 2019 ல தான் இந்த क्वेश्चन இந்த एग्जाम நடந்துருக்கு அதுபடி பாத்தீங்கன்னா இந்தியன் எகனாமி வந்து எவ்வளவு இருக்கும் அப்ப கணிச்சது என்ன பாத்தீங்கன்னா 7.5% பட் இப்போ வந்து நிறைய வந்து டவுன் ஆயிருக்கு So, this is the G20 மட்டும் தான் இந்த மாதிரி வெளியிடுவாங்களா அப்படி தான் கிடையாது நம்ம कंट्रीலயே பாத்தீங்கன்னா எகனாமிக் சர்வே அதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய ஃபாரின் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வரும் இதுல வந்து மெயினா एग्जाम बेस्डா நம்ம வந்து சில ரிப்போர்ட்ஸ் தான் பார்க்கலாம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் எகனாமிக் சர்வே என்றது எதுக்காக பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த இப்ப 2020 கான பட்ஜெட் போடுறாங்கன்னா லாஸ்ட் 2019 ல அந்த कंट्रीயோட growth எல்லாமே Survey பண்ணி release பண்றதாம் பாத்தீங்கன்னா economic survey. So அவங்களுடைய ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து predict பண்ணுவாங்க. Fiscal growth வந்து என்ன இருக்கும், GDP என்ன இருக்கும். இதுல வந்து மெயினா பாத்தீங்கன்னா GDP வந்து 6% to 6.5% இருக்கும் predict பண்ணி சொல்லிருக்காங்க. So again GDP னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். Gross domestic product. இத பத்தி நம்ம next slidesல பாப்போம். World Bank வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்தியன் எகனாமி வந்து 1.5 to 2.8% வந்து growth ஆகும் இவ்வளவுதான் கிடையாது 1.5 2.8 அப்படி கிடையாது ஒரு 5 இருக்குனா அதுல இருந்து ஒரு 1.5 னா 6.5 வரைக்கும் வரும் அந்த மாதிரி predict பண்ணி சொல்லிருக்காங்க சோ இவங்க வந்து ஓவராலா வந்து ஒரு 4% to 5% இந்தியன் எகனாமி இருக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க World Bank இதுல வந்து OECD இவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 6.2% ல இருந்து 5.1% ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இவங்க வந்து 4.8% கிட்ட இந்தியன் எகனாமி இருக்கும் சோ 4.8 to 5.8 வரைக்கும் growth ஆகும் and அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 6.5 2021 ல தான் 6.5 கிட்ட வரும் அப்படினு சொல்லிருக்காங்க சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்தியால இப்ப இருக்குற அமௌண்ட் வந்து 2.9 ட்ரில்லியன் டாலர் சோ இது வந்து ஓவரால் அமௌண்ட் நம்மளோட டார்கெட் வந்து 5 ட்ரில்லியன் டாலர் 2022 குள்ள வரணும்ன்றது இதுல வந்து
ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் வைஸ் ஜிடிபி பார்த்திங்கன்னா இந்த 5% டு ஒரு 6.5 வரைக்கும் இருக்குது. இதில் ஒவ்வொரு பர்டிகுலர் ஏஜென்சி வந்து என்னென்ன சொல்கிறாங்க, ஏன்னா இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறவங்க. ஸோ இவங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க இந்த கண்ட்ரி வந்து எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதுன்னு, அதை வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ், இதுவும் 2019 கேட்டதான். ஸோ சாரி, நான் இதில் 2020 போட்டிருக்கேன், இதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ப்ராப்ளம் இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் இன் இந்தியா, இந்தியாவில் தேசிய வருமானத்தை கணக்கிடும் போது கீழ்கண்டவற்றுள் பிரச்சனையாக இருப்பது. ஸோ ஃபர்ஸ்ட் நேஷ்னல் இன்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த குவஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ நேஷ்னல் இன்கம்னா ஓவராலாக வந்து இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கணக்கிட்டு பார்ப்பாங்க, ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி. இதில் வந்து நம்ம பெயரளவில் பார்த்திங்கன்னா நம்ம ஜிடிபியை தான் மெயினாக வந்து எடுத்துப்போம். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது கன்சப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கடை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கிறீங்க, அங்கே கன்சப்ஷன், அதாவது அந்த கடையிலேருந்தே உங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் எடுத்துப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கண்ட்ரியில் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், நமக்கு தேவையானதை கொஞ்சம் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1000 ரூபா போட்டிருப்பீங்க, பட் ஒரு விஷயத்த பர்டிகுலராக ப்ரொடக்ஷன் பண்ணால் அதுலேருந்து ஒரு 500 ரூபா மட்டும் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் வந்து இப்போ இண்டஸ்ட்ரி க்ரோத்துக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1000 கோடி அலாட் பண்ணுறாங்கன்னா அதான் அங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அதில் வந்து ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம உருவாக்க போகிறோம் அப்படின்னா அது வந்து ஸ்பெண்டிங்கில் வந்துடும். அதில் நமக்கு தேவையானதை நம்ம எடுத்துப்போம் பாருங்கள், நம்ம கண்ட்ரி டொமஸ்டிக் இதுக்காக. ஸோ அது வந்து கன்சப்ஷன். அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு பாதி ப்ராடக்டை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அப்புறம் அதுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா இதை தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம். இதுதான் ஓவராலாக இது எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஜிடிபின்றது. இதே போலவே ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி எல்லாமே இருக்குது. இதில் வந்து டொமஸ்டிக் லெவலில் நம்ம வந்து அதாவது ஜிடிபி அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக கன்சப்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்பெண்டிங், இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட், அதை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதே வந்து ஜிஎன்பி பார்த்திங்கன்னா அதில் உள்ள டிப்ரிசியேஷன், இப்போ நீங்கள் இந்த இயருக்கு வந்து ஒரு மிஷின் வந்து வாங்கியிருக்கீங்க, அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் பழுதடைஞ்சு போயிருக்கு, அதாவது வியர் அண்ட் டியர் நம்ம சொல்லுவோம்ல, அப்படி ஆகும்போது அந்த மிஷினுக்கான எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி தான் அதை வந்து சரி பண்ணுவோம், அதுதான் வந்து அங்கே வந்து டிப்ரிசியேஷன். அதையும் இந்த ஜிடிபி ஃபார்முலாவோட நம்ம ஆட் பண்ணனா அதுதான் ஜிஎன்பி, கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ இது போலவே நம்ம வந்து என்டிபி, என்என்பி சொல்லுவோம். என்டிபினா வந்து நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், என்என்பினா நெட் நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ நம்ம ஒரு க்ரோத் லெவலில் நம்ம சொல்லும்போது ஜிடிபியை தான் மெயினாக வந்து நம்ம சொல்லுவோம், ஆனால் ஓவராலாக கால்குலேட் பண்ணும்போது என்என்பி, நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், இதில் வந்து உருவாகிறது தான் பார்த்திங்கன்னா இந்த நேஷ்னல் இன்கம் என்ற கான்செப்ட். ஸோ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் அட் ஃபேக்டர் காஸ்ட், அதை தான் வந்து நம்ம நேஷ்னல் இன்கம் சொல்லுவோம். அதில் வந்து ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி எல்லாமே அடங்கிடும். ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது யாருன்னா சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். இதில் வந்து இந்த டாபிக் வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஸோ உங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் வந்து 11th and 12th ரெண்டு லெசன் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். நேஷ்னல் இன்கம் என்ற ஒரு லெசனும், இந்தியன் எக்கனாமி என்ற ஒரு லெசனும், அதில் வந்து இந்த டாப்பிக்கு தேவையான மெயினான பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்தியன் எக்கனாமி வந்து 7th லார்ஜஸ்ட் எக்கனாமி. இங்கே வந்து நம்ம மிக்சட் எக்கனாமி என்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்தியாவை பார்த்திங்கன்னா டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இங்கே வந்து யூத் பாப்புலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். அண்டு பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி, அதில் வந்து நம்ம 3rd ரேங்கில் இருக்கும். அண்ட் எல்லா கண்ட்ரீஸையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் எஃப்டிஐ தான் இங்கே நிறையா வருது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஸோ கேபிட்டலிஸ்டிக்காக, சோஷியலிஸ்டிக்காக, மிக்சடாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சட் எக்கனாமி. சோஷியலிஸ்ட் பேஸ்டு கண்ட்ரி எது பார்த்திங்கன்னா ரஷ்யா, அதை தான் நம்ம சொல்லலாம். கேபிட்டலிசம் வந்து அமெரிக்கா. ஸோ அது என்ன கேபிட்டலிஸ்டிக், சோஷியலிஸ்டிக், மிக்சட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதத்துலேயும் நம்ம வந்து அதை பிரிக்கலாம். கேபிட்டலிஸ்டிக் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து ரயில்வேஸ், எஜுகேஷன் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எஜுகேஷனில் கூட ப்ரைவேட் தான் இருக்குது. ரயில்வேஸ்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரைவேட்டை வந்து விட போகிறாங்க. அதனால்
ப்ரைவேட்டும் பப்ளிக்கும் சேர்ந்தது தான் மிக்சட். அதை தான் இந்தியா வந்து ஃபாலோ பண்ணுது. சோஷியலிஸ்டிக்னால் ஃபுல்லாக கவர்மெண்ட் மட்டும் அங்கே எடுத்து நடத்தும். இதே கேபிட்டலிஸ்டிக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ப்ரைவேட் மெம்பர்ஸ் தான். ஸோ ப்ரைவேட் மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் மோட்டோவாக தான் இருப்பாங்க. அப்போ அங்கே உள்ள பீப்புளோட தரம் பார்த்திங்கன்னா இன்இக்வாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாகும். இதே வந்து போத் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் தான் இன்இக்வாலிட்டி இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் எல்லாமே ஒரு லிமிட்டடாக இருக்கும். பிகாஸ் ஒரு நல்ல வசதி இருக்கிறவங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும், வசதியும் இல்லாதவங்களுக்கு எஜுகேஷன் இல்லை தான் அர்த்தம் இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது. அதனால் லிமிட்டட் இன்இக்வாலிட்டி இருக்கும். அண்ட் இங்கே வந்து சோஷியல் வெல்ஃபேரும் இருக்கும். ஒரு ஸ்கீம் எது பண்ணுறாங்கன்னா அதில் சோஷியல் வெல்ஃபேரும் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்தியன் ரயில்வேஸில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அவங்க ப்ராஃபிட்டோடையும் என்னதான் இருந்தாலும் நிறைய லாஸ்ட்டில் தான் போகுது, பட் இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து பணம் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஃபிட்டும் இருக்கும், அதே சமயத்தில் சோஷியல் வெல்ஃபேரும் இருக்கும். ஸோ கேபிட்டலிஸ்டிங்னா ஃபுல்லாக வந்து எதுவுமே பண்ண மாட்டோம், மிக்சர்னா பண்ணுவோம் பண்ண மாட்டோம், சோஷியலிஸ்டிக்னால் பண்ணுவோம். இதுதான் ஓவராலாக, இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த டாப்பிக்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கான்செப்ட் எல்லாம் நல்லாவே லேர்ன் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த டாபிக் இன்ஃப்ளேஷன், ஜிடிபி, நேஷ்னல் இன்கம், இந்தியன் எக்கனாமியோட கான்செப்ட், அதாவது நம்ம என்ன டைப் ஆஃப் எக்கனாமி, கேபிட்டலிஸ்டிக்கா சோஷியலிஸ்டிக்கா, அதாவது என்னென்ன ரேங்கில் இருக்கும், அண்ட் நம்மளோட ஜிடிபி டிட்டர்மினேஷன், அப்புறம் ஃபேக்டர்ஸ், ப்ரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், தேர்ஷரி செக்டர், இது எல்லாமே ஓவராலாக பார்த்துருக்கோம். ஸோ ஒரு டாபிக் எடுத்தால் நீங்கள் வந்து புக் வைஸாக படிச்சுட்டு இந்த மாதிரி அனலிட்டிக்கல் பேஸ்டாகவும் அந்த டாப்பிக்கை கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த டாப்பிக்லேருந்து எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். PDF டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.